அம்மியில் மாவு அரைக்கிறது இப்போ பார்க்குறேன், மசாலா அரைப்பாங்க. நாங்கள் கொட்டில் கட்டில் அம்மியில் தோசைக்கே அரைச்சி தோசை சுட்டுருக்கோம். ஓ, தோசைக்கே அம்மியில் அரைச்சிருக்கீங்களா? இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்குது. சரியில்லை, சரி காடில் சின்னதானுமா பெருசானுமா? சிறுசத்தான். உருண்டையாகவும் செய்வீங்க, இதை நீட் நீட்டாகவும் உருட்டுவீங்களா? இல்லை இல்லை, உருண்டை தான். உருண்டை மட்டும்தானே? ஆமாம். சலுனே அண்ணே, இன்னைக்கு உங்க மதனி வீட்டுல பால் குழா கிட்ட செஞ்சு சாப்பிட போறீங்க. ஆமாண்ணே, மதனி வீட்டு சமையல். ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஆமா, இன்னைக்கு பனங்காட்டுக்கு வந்து, பனங்காடு இப்பதான் சீசன் தொடங்கி. ஆமா, சீசன் தொடங்கி, இந்த வருஷம் சீசன் இப்பதான் தொடங்கி ஓடிட்டு இருக்கு. போன வருஷத்துல கம்பங்கஞ்சி சாப்பிட்டோம், அப்படி ஒண்ணு ரெண்டு சாமான் சாப்பிட்டோம். இந்த வருஷம் பால் குழாட்ட சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அதனால இங்க வந்து மதனியை செய்ய சொல்லி சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். சரிண்ணா, இப்ப வீடுகள்ல இது போல நம்ம கிராமப்புறங்கள்ல இந்த பால் குளக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது நிறைய சின்ன பசங்களுக்கு ஒரு நினைவுல நீங்காத ஒரு விஷயமா இருக்கும். பால் குளக்கட்டை சாப்பிட்ற எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா, அப்படி நீங்க சின்ன வயசுல நிறைய பால் குளக்கட்டை எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க? நான் பழங்காட்டுல இருப்போம். பழங்காட்டுல இருக்கும்போது நம்ம வேற தின்பண்டங்கள் இருக்காது இல்லையா, இந்த மாதிரி கடைகள் இருக்காது. இப்போ சாப்பிட்ற மாதிரி கடையில வாங்கிக்க முடியாது, அதனால வீட்டுல செய்யற பால் குளக்கட்டை, அவ்வியரிசின்னு ஒண்ணு செய்வாங்க, அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஐட்டங்கள் நம்ம செஞ்சு சாப்பிட்டு. இன்னைக்கு வந்து அது மறுபடியும் நினைவு விதமா பழைய நினைப்புக்காண்டி இன்னைக்கு செஞ்சு சாப்பிடறேன். பச்சரிசி மாவு, வேற என்னென்ன சேர்ப்பீங்க இந்த பால் குழம்பு? பச்சரிசி மாவு, தேங்காய், சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டி. கருப்பட்டி, கருப்பட்டி பால் காய்ச்சி அதுல பச்சரிசி அரைச்சி உருண்டை பிடிச்சி, உருண்டை பிடிச்சி சுக்கு ஏலக்காய் தட்டி தூள் போட்டுவோம். கடைசியில் இது தேங்காய் துருவலும் போடுவீங்க? ஆமாம், தேங்காய் துருவலும். செலவுனா இது பால் குளக்கட்டை நம்மளாம் ஸ்பூன் இருக்காது, அதுக்கு பதிலாக பண ஓலை இலக்கிலேயே வச்சு சாப்பிட்றது. ஆமாண்ணே, ஏழு பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஸ்பூனுக்கு எங்கே வர்றது? நம்ம அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற ஆட்களும் கிடையாது, அதனால ஒரு ஓலை விளக்க உடச்சோமா லைட்டாக தண்ணியில் கழுவிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த ஓலை இலக்க வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். பனை ஓலையவே ஸ்பூனாக மாற்றிக்கிறது? ஆமாம், பனை ஓலையவே ஸ்பூன் மாதிரி பயன்படுத்திக்கிற வேண்டியதான். வெண்ணி குளக்கட்டைக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். அது என்னது, உப்பு குளக்கட்டையா? அக்கா, இந்த மாதிரி பால் குளக்கட்டெலாம் என்னென்ன காலகட்டத்தில் செய்வீங்க? மழை காலத்தில் பண்ணுவீங்களா? அது நார்மல் சாதாரண? மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்தில் குளிருக்கு வந்து என்ன, மழை பெஞ்சிட்டு இருக்கும், அந்த குளிருக்கு வந்து இப்படி தண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ குடும்பத்தில் அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் இருந்தாங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்தே உருட்டுவாங்களா? ஆமாம், எல்லாருமே செய்வோம். ஒரு 3/4 கிலோ இருக்கும். அது எவ்வளோ காசு? அந்த காசு வேஸ்ட் ஆகுது. காமிங்க மாதிரி அடுத்தாமி இதுனா தேங்காய் இதை உருட்டி வச்ச கூட மாவு உருண்டைகளை உள்ள போட்டுற வேண்டியதான். செலவுனே ரெடி ஆயிடுச்சா? இது உங்களுக்கு, எனக்கு நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு பால் குளக்கட்டை சாப்பிடுறீங்க? 5 வருஷம் இருக்குமே. 5 வருஷம் கழிச்சு? ஆமாண்ணா, அடிக்கடி சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது, இப்போதான் உங்களால் 2 வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். சரிண்ணே, சரிண்ணே. மக்களே, 2 வருஷம் கழிச்சு செல்வன் அவங்க அண்ணனோட பனங்காட்டில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பால் குளக்கட்டை செஞ்சு சாப்பிட்றோம். அதுவும் கருப்பட்டியில் செஞ்ச பால் குளக்கட்டை.
இதெல்லாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப வகை வகையான ஆடம்பரமான தின்பண்டங்கள்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் நான் என்ன மாதிரி நிறைய நபர்கள் அவங்க வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய வித்தியாசமான ரொம்ப எளிமையான தின்பண்டங்களில் இந்த பால் குளக்கட்டையும் ஒன்று. இதுபோல் உங்கள் வீடுகளில் சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப எளிமையாக செஞ்சு சாப்பிட்ட தின்பண்டம் இன்னமும் அதை நினச்சா கூட எனக்கு சுவையாக இருக்கும், செஞ்சு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்டம் அப்படிங்கிறத முடிஞ்ச அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.